ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ விக்ரமனுக்கும் அசீமுக்கும் முதல் ரவுண்ட் ஆஃப் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் அநியாயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, அசீம் இந்த கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனுடைய முகத்திரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காருல, அதை வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு தள்ளிட்டாரு. ஒரு ஃபன் மூமெண்ட் வந்து அசீம் சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபன் அப்படிங்கிறது அசீமுக்கு வராதுன்ற மாதிரி தான் நான் இது வரைக்கும் புரிதல், என்னுடைய புரிதல். இப்போ வந்து ஃபன் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது என்னடா அதுவன் இப்படிலாம் வந்து ஃபன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதை தாண்டி அப்படின்னு சொன்னோடனே எதை தாண்டி, திண்டிவனம் மாயாவரம் தாண்டியா அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து எல்லா கவுண்டர்ஸும் வந்து விக்ரமனுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இவர் வந்து விவாத மேடை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நின்று ஒரு இடத்துக்கு வந்து வேலிடேட் பண்ணாமல் அங்கிட்டு இங்கிட்டு போனது அசீமுக்கு வந்து மொதல் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு பொசிஷனுக்காக நீங்கள் வந்து போராடுறீங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். விக்ரம் எடுத்த மூணு பாயிண்டும் வந்து அவர் வந்து அவர் பேச்சாக வந்து இல்லவே இல்லை, அதை நம்ம வந்து பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நியாயமாக எல்லாத்துக்கும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து தவறு. இவர் வந்து ஒன் சைடாக தான் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம நிறையா இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சரிசமமாக நான் வந்து நடத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வந்து அதுவும் பொய். ஏன்னா விக்ரமன் எல்லாரையும் சரிசமமாக நடத்தலை. இப்போ வந்து அசீம் கிட்டே வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அசீம் வந்து இதுக்கு முன்னாடி பிடிக்கல, கண்டஸ்டண்டே கிடையாது அப்படி இப்படிம்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ராகிங் டாஸ்க்கு தவிர நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பேசுறது, ப்ளஸ் நீ எல்லாம் ஒரு கண்டஸ்டண்டே கிடையாது, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி பல தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமன் அவருடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசியாச்சு. அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாரையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விக்ரமன் அவர்களுடைய பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேர்ட்டு தான் இருக்கும். ஒன்று ஏடிகே, அப்படி இல்லைனா சிவின். அதையும் இன்றைக்கி வந்து தோலுரிச்சு காட்டியாச்சு. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே இன்றைக்கி நல்லவன் அப்படின்ற முகத்திரை போட்டுட்ருக்கிற நம்ம விக்ரமனுடைய முகம் வந்து கிழிஞ்சி தொங்க விட்டுட்டாரு அசீம் அப்படிங்கிறது தான். அதற்காக அசீம் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தது எல்லாமே சூப்பர். ஆனால் கொஞ்சம் டிக்னிட்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசும் பொழுது அவங்கள வந்து கருத்து வந்து மொதல் சொல்ல விடணும், ஃபுல்லாகவே சொல்ல விடாமல் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து உள்ளே பிளாக் பண்ணி சில விஷயங்கள் வந்து தகர்த்து எறிகிறார். அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா அது அவன் சொல்கிறதுக்குள்ளேயும் வந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து வரும். அப்படி இல்லாமல் அதை வந்து உள்வாங்கி ஹேண்டில் பண்ணி டெலிவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் இன்றைக்கி அசீமுக்கான ஸ்கோர். அந்த ஒரு இடத்துல தான் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணார் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஃபினிஷிங் வாதம் இவர் சொல்கிறாருல, எல்லா விஷயத்துலையும் வந்து அசீம் வந்து கோவப்பட்டார், அசீம் வந்து இவங்க எல்லாத்தையும் மதிக்கவே இல்லை, அசீம் எல்லாத்தையும் திட்டினார் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேருந்து அவர் வந்து சொல்லுவது அந்த எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். கூட்டு சதி கிடையாது, அது அதுக்கு பேர் கேம் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சொல்கிறேன், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடணும்னு சொல்லி வந்தவங்க இவர் கிடையாது போல். இவர் வந்து எப்படி நினச்சி வந்திருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு பொது மேடை, நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்காரு. ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தது கிடையாது மனுஷன். அதே மாதிரி எந்த ஒரு இதுலேயும் வந்து தன்னை வேலிடேட் வந்து பண்ணது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சிவின் கரெக்டு, ஏடிகே கரெக்டு. ஒரு பத்து பேர் நிற்க வச்சுட்டு சிவின் தப்பாக இருந்தால் கூட ரைட் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் இது. அதையும் இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். உடனே சிவினுக்கும் விக்ரமனுக்கும் பயங்கர கோவம் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவுடனே முடி அப்படி விரிச்சுட்டு அசீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுவார், போமா நீ வந்து பேசாதம்மா அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஏன்னா நீங்களாம் வந்து சிங்கிச்சான் சிங்கிச்சான் சிவனுக்கு சிங்கிச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அப்பையும் வந்து செம்ம காண்டான சிவன் வந்து ஒரு வார்த்தை விடுவாங்க, அது என்ன வார்த்தைன்னு தெரியல, அது வந்து மியூட்லேருந்து எடுத்துட்டாங்க. இவர் பேசுகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நானும் மெரிய வந்து அரசியல்வாதி தான், நானும் வந்து அதை மாதிரி பேச முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இதை இவரும் வந்து சொல்லி காட்டுறாரு ஒரு சில நேரத்தில். இந்த விக்ரமனும் அசீமும் சொல்கிற விஷயம் வந்து நாங்களும் வெளியே வந்து பெரிய இதுங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து இங்க குவாலிஃபிகேஷனே கிடையாது. அது அசீமுக்காக இருந்தாலும் சரி விக்ரமனுக்காக இருந்தது சரி, சரியா ரெண்டு பேருக்குமே இது பிக் பாஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு மொதல் பேசுங்க. இவர் என்னன்னா உட்காந்து நான் வந்து என்ன சொல்றது நேர்மையானவன், நான் வந்து இதுவானவன், எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காரு. அவன் என்னன்னா எனக்கும் தெரியும் பேசுறதுக்கு பிக் பாஸ்ல அரசியல்லாம் வச்சு பேச தெரியும், நான் இங்கே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பீப் நிறையா போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து குறைச்சிக்கிட்டு, அதாவது அவர் பேசினவனே தான் விக்ரமன் பேசினதான் இவர் ஆரம்பிக்கிறார். ஸோ ரெண்டு பேருமே சரி அரசியல் அப்படிங்கிறத எடுத்துருங்க, ஏன்னா நாங்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வர விரும்பலை, சரிங்களா? நாங்கள் வந்து கேட்குறோம் பார்க்குறோம், அது வந்து வெளியே பார்த்துட்டு தான் இருக்கோம். பிக் பாஸுங்கிறது எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து அரசியலை வந்து பூத்தாதீங்க, அது அசீமாக இருந்தாலும் சரி விக்ரமனாக இருந்தாலும் சரி ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ இவர் வந்து அந்த சிவன் கணேசன் பற்றி பேசும்போது சிவன் கணேசன் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. உடனே சிவன் கணேசன் வந்து திருப்பி மன்னிப்பும் கேட்டாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. அசீம் கிட்ட பாயிண்ட் எடுத்து வச்சது விக்ரமனை, இது இவர் தான் நேர்மைன்னு சொல்லிட்டு நேர்மையாக இல்லை, சரிங்களா. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா இடத்துலையும் அவர் நேர்மையாக இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் வந்து குறிப்பான ஒரு சார்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு கருத்துக்களையும் இன்னும் பொலைட்டாக அவர் வந்து எடுத்து வச்சுருந்தாருன்னா அசீம் பக்கம் வந்து கண்டிப்பாக நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அசீம் அந்த இடத்துல கொஞ்சம் தவறானதாக எனக்கு வந்து தெரியுது, பேச விடாமல் பண்ணது, ப்ளஸ் இன்னொருத்தவங்களை கருத்தை வந்து பேச விடாமல் வந்து பிளாக் பண்ணுறது, ப்ளஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மிச்சவங்களை வந்து இது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏடிக்கேவையும் மணிகண்டனையும் அப்படியே உள்ள நீ கேட்ட நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கோர்த்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை வாங்கி இவங்கள வந்து அட்டாக் பண்ண விதம் அப்படிங்கிறது வந்து இது புது ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு, வேற லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒன் ஹவர் எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். குட் பை.